வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமே சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. இப்போ மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெட் இமேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமா கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போது ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போது கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு 4 சைடுமே அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஆட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு எகைன் வந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம கிராப் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஆட் பண்ண நம்மளோட ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. மை ஸ்வீட் ஏஞ்சல் அப்படின்னு இருக்கும். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டோடைய டைம் டியூரேஷனும் கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹாட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போது எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட் வீடியோ வந்து கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு பேக்ரவுண்டில் ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேமுக்கு சுற்றியும் அது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகணும், லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மேலே அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக இதாகுது அப்படின்னா அதை கொஞ்சம் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் எஃபெக்டை வந்து டச் பண்ணுது அப்படின்னா மேலே இந்த மாதிரி அதை தூக்கி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கீழே செட் பண்ணிக்கோங்க. அதோட லிரிக்ஸோடைய சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கரெக்டாக ஸ்கீலை நான் எப்படி செட் பண்ணியிருக்கனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த சாங்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தி சாங்கு தான் ப்ளே ஆகும், ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த சாங்கு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் தேவை அப்படின்னா. இல்லை உங்களுக்கு இந்த சாங் வந்து பிடிக்கல, வேறு சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சாங்ஸை வந்து இந்த அந்த லிரிக்ஸ் வீடியோ டெலீட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து வேறு சாங் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.